கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் திறந்த காரில் நின்றபடி பிரதமர் மோடி ஊர்வலம். தேசிய இளைஞர் விழாவை தொடங்கி வைக்க வந்த பிரதமருக்கு சாலையின் இருமருங்கிலும் திரண்டு நின்று மக்கள் பூத்தூவி வரவேற்பு. ஹூப்ளியில் திறந்த காரில் ஊர்வலமாக சென்ற பிரதமர் மோடிக்கு பாதுகாப்பை மீறி மாலை அணிவிக்க முயன்ற நபர். பிரதமரின் பாதுகாவலர்கள் உடனடியாக நபரை வெளியேற்றினர். பாஸ்மதி அரிசியில் நிறமூட்டிகளை சேர்க்க அனுமதி. மத்திய உணவு தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் வெளியிட்ட புதிய நடைமுறை ஆகஸ்ட் மாதம் 1 தேதி முதல் நடைமுறை. சேது சமுத்திர திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் முக ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றம். சட்டப்பேரவையில் காரசார விவாதத்துக்கு பின் ஒருமனதாக நிறைவேறியதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. சேது சமுத்திர திட்டத்துக்கு அரசியல் காரணங்களுக்காக பாஜக முட்டுக்கட்டை போட்டதாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மாற்றுப்பாதையில் திட்டம் செயல்படுத்தப்படும் என கூறிவிட்டு பாஜக அரசு தற்போது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாகவும் விமர்சனம். சாதக பாதகத்தை ஆராய்ந்து மக்களுக்கு அதிக அளவில் பயன் தரும் திட்டமாக இருந்தால் நிறைவேற்றலாம். மக்களுக்கு பயனுள்ள அனைத்து திட்டங்களையும் அதிமுக ஆதரிக்கும் என சேது சமுத்திர திட்ட தீர்மானம் மீதான விவாதத்தில் அதிமுக உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் கருத்து. ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்று அழைக்காமல் மாண்புமிகு உறுப்பினர் என அழைத்த சபாநாயகர் அப்பாவு. சட்டப்பேரவையில் சேது சமுத்திர திட்டம் தொடர்பான தீர்மானத்தில் விவாதம் நடைபெற்ற போது அழைப்பு. சேது சமுத்திர திட்டம் தொடர்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நிலைப்பாடு குறித்து சட்டப்பேரவையில் பேசிய ஓ பன்னீர்செல்வம், சபாநாயகர் அப்பாவுவிடம் கையை நீட்டி அதிருப்தியை வெளிப்படுத்திய செங்கோட்டையன். கோவை ஈஷா யோகா மையத்தில் காணாமல் போன சுபஸ்ரீ மரணம் அடைந்தது குறித்து விசாரணை நடத்தி உண்மை கண்டறியப்படும். சிசிடிவி காட்சிகள் சுபஸ்ரீ கணவரின் கைபேசிகள் கைப்பற்றப்பட்டு விசாரணை நடைபெறுவதாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் தகவல். சட்டப்பேரவையில் சுமார் 1.25 மணி நேரம் இடைவிடாமல் கேள்வி எழுப்பி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. சட்டப்பேரவையில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து சரமாரியாக கேள்வி. பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கும் வகையில் சென்னையில் உலகக்கோப்பை கபடி போட்டிகள் நடத்த முயற்சி. சட்டப்பேரவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் தமிழ்நாடு அரசு பிரதிநிதிகள் சந்திப்பு. சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆர்.என். ரவி தொடக்க உரை நிகழ்த்திய விவகாரம் குறித்து குடியரசுத் தலைவரிடம் முறையிட்டதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு பேட்டி. கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட தற்காலிக ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் கோரி சென்னையில் போராட்டம். தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி செல்ல முயன்ற போது கைது. உசிலம்பட்டி அருகே சாலையில் பேருந்து முன்பு பைக்கை கிடத்தி தகராறு செய்த போதை ஆசாமி. பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த தனக்கு வழிவிடாததால் ஆத்திரமடைந்து நடு ரோட்டில் ரகளை. திருப்பதியில் 107 கிலோ பிரம்மாண்ட கேக் வெட்டி நடிகர் பாலகிருஷ்ணாவின் ரசிகர்கள் கொண்டாட்டம். பாலகிருஷ்ணாவின் 107வது திரைப்படமான வீரசிமா ரெட்டி ரிலீஸ் ஆனதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. விழுப்புரம் அருகே அதிநவீன தொழில்நுட்ப உதவியுடன் 24 அடி தூரத்திற்கு பின்னால் நகர்த்தப்பட்ட வீடு. விழுப்புரம் நாகை இடையேயான 4 வழிச்சாலை விரிவாக்க பணிக்காக நடவடிக்கை. இந்தியாவில் 2 ஸ்போர்ட்ஸ் மாடல் கார்களை அறிமுகப்படுத்தியது மாருதி சுசுகி நிறுவனம். உலக சந்தையில் ஏற்கனவே 32 லட்சம் எண்ணிக்கையில் விற்கப்பட்ட ஜிம்னி காரை இந்தியாவில் களமிறக்கியது. தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன முதல் நாளிலேயே 21 கோடியே 60 லட்சம் ரூபாய் வசூலித்த அஜித்தின் துணிவு படம். விஜயின் வாரிசு படம் 20 கோடியே 70 லட்சம் ரூபாய் வசூல் செய்திருப்பதாக தகவல்.